வணக்கங்க, நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக வரக்கூடிய 18th பாராளுமன்ற எலெக்ஷன்ஸ் வரப்போகுதுங்க. 18th பாராளுமன்றத்துக்கான எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் இப்போ நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரேந்திர மோடி அவர்களை என்டிஏ கூட்டணி வந்து பிரதமர் வேட்பாளராக அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல அவங்களோட ஜாதகத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன். நான் ஒருத்தருக்கு பதில்கள் சொல்லும்போது இங்கே ஜோதிடத்தின் அடிப்படையில் மட்டும்தான் சொல்கிறேன். உங்களுக்கு அவர் எதிரானவராக இருக்கலாம், ஆதரவானவராக இருக்கலாம். ஆதரவானவர்களுக்காக என்னை ரொம்ப தூக்கி பிடிக்கவும் வேண்டாம், எதிரானவருக்காக என்ன இந்த கருத்தை புரந்தளவும் வேண்டாம். இதை ஜோதிடமாக மட்டும் பாருங்க. இல்லை கருத்து அப்படிங்கிற திணிப்பாக இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அது கரெக்டாகவும் இருக்காது. இங்கே முழுக்க முழுக்க ஜோதிடமாக மட்டுமே நான் இந்த ஆய்வை மேற்கொள்கிறேன். இப்போ உள்கட்டத்தில் கிரகங்களை போட்டிருக்கேன், அவங்களோட பிறப்பு கிரகங்களை போட்டிருக்கேன். வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இன்றைய கோச்சாரங்களை போட்டிருக்கோம். முக்கியமா நமக்கு 4 கோச்சாரங்கள் தான் மிக முக்கியமானது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை முழுக்க முழுக்க பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் ஆய்வு செய்ய போறோம். ஸோ அந்த அடிப்படையில் பிறப்பிலேயே திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சனி சிம்மத்தில் 29th பாகையில் இருக்கு. அப்போ சனி பொதுவாக சிம்மத்தில் இருந்தா சனின்னா தொழில், ப்ரொஃபஷனல், பதவி, கருமா அப்படின்னு சொல்லுவோம், வெளிப்பாடுகள்னு சொல்லுவோம். அப்போ சூரியனோட வீட்டில் சனி இருக்கும்போது அங்கேயே என்ன ஆகுது, அப்போ அவர் அரசியல் அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள அவருக்கு வாய்ப்புகள் வந்துடுது. ஆனால் அதே அந்த சனி இருக்கிற நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்திலேயே சூரியன் இருக்கிறார். சூரியனோட வீட்டில் சூரியனோட நட்சத்திரத்திலேயே சம்பந்தப்படுறார். அப்போ இந்த இடத்துல அவருக்கு 2 பிளஸ் பாயிண்ட் இந்த இடத்துல வந்தது. அடுத்தது அப்போ சனி சூரியனோட நட்சத்திரம் இருக்கும்போது இன்னும் மேலும் ஒரு பலம் அடைகிறது. எந்த ஒரு கிரகம் அது எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் இருக்கோ அதோட குணாதிசயங்களை அந்த கிரகங்கள் உள்வாங்கி கொண்டு வேலை செய்யும். அப்போ தொழில் கருமான்னு சொல்லக்கூடிய சனி சூரியனோட வீட்டில் சூரியனோட நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆகிறதுனால இங்கு முழுக்க அரசியலும் அரசாங்கமும் உயர் பதவிகளையும் சொல்லும். இந்த சனி சூரியனை போய் தொடர்பு கொள்கிறதுங்க, சனி சூரியனை போய் தொடர்பு கொள்கிறது. அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த பிறப்பு ஜாதகத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. சனி பிளஸ் சூரியன் அப்படிங்கிறது இது எத்தனை பாகைக்குள்ள ரெண்டு சந்திச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, 29 இது 50 ஆல்மோஸ்ட், 50 கலர் இது 31 ஆல்மோஸ்ட் வந்து 99% மோடி அவர்களோட ஜாதகத்துல சனி சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. நாம இதுவரைக்கும் பல பிரைம் மினிஸ்டர்ஸ், பல மினிஸ்டர்ஸ், பல பொலிட்டீசியன்ஸ், பல சிஎம்ஓட ஜாதகங்களை நாம பார்த்திருக்கோம். இவ்வளவு சதவீதத்துல சனி சூரியன் சேர்ந்திருக்கிற ஜாதகங்கள் நாம இதுவரைக்கும் இன்னும் பார்க்கல. ஸோ ரொம்ப இது பெக்யூலரான, ரேர் பெக்யூலரான ஜாதகம். அதனாலதான் தொடர்ந்து இவர் கிட்டத்தட்ட வந்து 3 முறை சிஎம் ஆகவும் 2 முறை பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறார். ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் அப்படிங்கிறது அவருடைய சனி சூரியன் சேர்க்கை. அது மட்டும் இல்ல, சனி சூரியனோட வீட்டில் இருக்கிறாரு, சனி சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, சனி சூரியனோட 99% கனெக்ட் ஆயிருக்காரு. அப்போ ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கூடி இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதோட வீரியமும் அது வேலை சன்மை செய்யக்கூடிய தன்மையும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரி, இப்ப பிறப்பில் இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. குரு வந்து அவரோட ஜாதகத்துல கும்பத்துல அவருடைய செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. சாரி, இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த குரு பொதுவா தொடர்ந்து கடுமையான உழைப்பு, கடுமையான வேலைகள் அப்படிங்கிறது சனியோட வீடு செவ்வாயோட நட்சத்திரத்தை அது சுட்டி காட்டுகிறது.
இங்க நமக்கு முழுக்க நம்ம பதவி அரசியல் சார்ந்த பார்க்க போறதுனால முழுக்க சடியை அடிப்படையாக கொண்டும் கோச்சாரணியை அடிப்படையாக கொண்டும் நாம அவர்களுடைய இப்போ வரக்கூடிய 18வது பாராளுமன்றத்தில் அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நாம யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவை பார்த்தலாம். ஏன் வருடக்கோள்களைத்தான் நாம கால நிர்ணயங்களுக்கு வருடக்கோள்களை பார்க்க வேண்டும். அப்போ கோச்சார குரு அது எல்லாமே ரெட் லெட்டர் எழுதியிருக்காரு. கோச்சாரங்களை பூரா ரெட்லையும் பிறப்புல பூரா கருப்பு லெட்டர்ல எழுதியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப குரு வந்து மேஷத்துல பரணி நட்சத்திரத்துல இப்ப எலெக்ஷன் அறிவிக்கிற டைம்ல இருக்கு. எலெக்ஷன் நடக்கிறப்போ அவர் வந்து கிருத்திகைக்குள்ள போகிறார். அப்போ எலெக்ஷன் அறிவிக்கிறப்ப பரணியும் எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறமா மூவ் ஆகிற அந்த பர்டிகுலர் எலெக்ஷன் போர்டிங் டைம் எல்லாமே உங்களுக்கு கிருத்திகையில தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மக்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கு அப்படிங்கிற வாய்ப்புகள் தான் இருக்கு. சோ இந்த இடத்துல குரு எந்த கிரகங்களை அவரோட பிறப்பு ஜாதகத்துல தொடர்பு கொள்ளுதுன்னா எப்பவுமே நாம பார்க்கணும், குருவுக்கு வந்து கோச்சாரத்தில் இருக்கிற குருவுக்கு பிறப்புல எந்த கிரகங்களை தொடர்பு கொள்கிறது அப்படின்னு நாம பார்க்கும்போது குரு இருக்கிற வீட்டுல யாரும் இல்லை பிறப்புல அவருக்கு. குருவுக்கு 5வது வீட்டுல சனி சம்பந்தப்படுறாரு. சனி ஏற்கனவே பார்த்தா பிறப்புல சனி சூரியன் சேர்க்கை, திரும்பவும் புதனோட தொடர்பு, திரும்பவும் கேதோட தொடர்பு, புதன் வக்கரநிலை, இதை நாம பார்த்துட்டோம். சோ இந்த இடத்துல குருவுக்கு வந்து 7வது வீட்டுல இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சந்திரனோட தொடர்புகள் இருக்கு. அடுத்தது 9வது வீட்டுல யாருமே கோச்சாரத்துல தொடர்புகள் கொள்ள. 7வது வீடு எப்படி வரும்னு கேட்கீங்க, ஜெமினியனுடைய நாடித்தீவு ஜோதிடப்படி வரும். அது டிகிரி அடிப்படையை கொண்டதுங்கிறது தெரியும். அப்படி உங்களுக்கு வேணும்னா அது புக்ஸ் இருக்கு, தமிழ் இங்கிலீஷ்ல வெரி சூன் வந்துடும். தமிழ்ல அதுக்கான புத்தகங்கள் இருக்கு, வாங்கி படிங்க. எப்படி அது டிகிரிங்கிறத சொல்றேன். இப்போதைக்கு பிறப்பில குரு சனியை தொடர்பு கொள்கிறார். நாம ஏற்கனவே பார்த்தோம் சனி சூரியனை 99% வாங்கி சூரியனோட வீட்டிலேயே சூரியனோட நட்சத்திரத்திலேயே சூரியனும் தன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. எந்த ஒரு கிரகம் தன் சுய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அதீதமான வேலைகளை அந்த சூரியன் உயர்வாக எந்த கிரகத்துக்கு கடத்தப்படும், கருமாங்கிற கிரகத்துக்கு கடத்தப்பட்டு கருமாங்கிறது தொழில்னால இவருக்கு உயரான்களை. அப்போ இப்போ அவருடைய எலெக்ஷன் அறிவிச்சதுலேருந்து நமக்கு ஜூன் மாதம் வரைக்கும் அந்த டைமிங்ஸ் இருக்கிறதால அந்த காலகட்டங்களில் அவருக்கு மிகவும் உத்தமமான காலகட்டமாக இருக்கிறது. ஸோ மிக மிக உத்தமமான காலகட்டத்தில் அவருடைய குரு பெயர்ச்சி இருக்கிறது. இப்போ சனியோட பெயர்ச்சி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து குருவை தொடர்பு கொள்றாரு. ஆனால் அதுலேயே 1, 5, 9, 7 தொடர்பு கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா சனியோட சம்பந்தம் இங்க முழுக்க முழுக்க திரும்பவும் சனி பிளஸ் சனி, அடுத்தது செவ்வாய் பிளஸ் ராகுவோட தொடர்புகளை பெறுகிறது. அப்ப இங்க சனியும் சனியை தொடர்பு கொள்றது, சனி செவ்வாய் ராகுவை தொடர்பு கொள்றது. இந்த இடத்துல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல இங்கேயும் வெற்றிகளை அதிகமாக பாதிக்கிறது. ராகு தன் பிறப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயை தொடர்பு கொள்கிறது. கேது இங்கு புதனையும் சூரியனையும் தொடர்பு கொள்கிறது. அப்போ கேது வந்து தொடர்பு கொள்றதுனால இங்க அரசியல் பதவி பாதிக்கப்படாதான்னா குரு வந்து மிக நெருங்கிய பாதையில சனியை தொடர்பு கொள்றாரு. கேதுக்கும் சூரியனுக்கு இடைவெளி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவருக்கு தற்காலத்துல அந்த பிரச்சனை வராது. இந்த புதனுக்கும் சூரியனுக்கு இடையில கேது போகும்போதுதான் நிச்சயமா அவருக்கு அரசியல் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும். அப்ப இந்த டிரான்சிட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இன்னும் அந்த எலெக்ஷன் போர்டு அதாவது என்ன டேட்டு எலெக்ஷன் நடக்கக்கூடிய டேட் இந்த ரெண்டையும் வைக்கும் போது இன்னும் நம்ம டீப்பான அனலைஸ் குள்ள போகலாம். இப்ப இந்த கோச்சாரங்களை மட்டும் வச்சு பார்க்கும்போது சனி சூரியனையும் குரு சனி சூரியன் சேர்க்கை பிறப்புல இருக்கு, குரு சனியை தொடர்றதுனால சனி ஏற்கனவே சூரியன் புதன் கேதுனால அப்ப இங்கு அரசியல் ஒரு பதவி அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் சனிக்கு செவ்வாய் சனி செவ்வாய் ராகு தொடர்புகள் இருக்கிறனால இங்கு நிச்சயமாக அவர்
பழைய பதவியை திரும்ப ரீட்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கு. இங்க எல்லாமே குரு சனி 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 செவ்வாய் தொடர்புனால இப்பொழுது இந்த தேர்தல்ல அவருக்கு சில உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் சில அவதூறுகள் அவர் மேல கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதீதமா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இந்த இடத்துல இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்த 18வது லோக்சபையினுடைய திரும்பவும் அவர் பிரதமரா வருவதற்கான வாய்ப்பை இவரோட ஜாதகம் சுட்டி காட்டுகிறது. சரி, இவரை விட ஒரு ஜாதகம் இனி ஒரு உயர்வான ஜாதகம் இருக்குமா அப்படின்னா, இந்தியா கூட்டணியில யார் பிரதமர் வேட்பராக அறிவிக்கிறாங்களோ அவங்களோட ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டா இப்ப நிச்சயமா இவர் நிச்சயம் வென்றுருவாருங்கிற வார்த்தை சொல்லலாம். ஆனா இவருடைய நிலை இப்போது அவர் திரும்ப பதவிக்கு ரிட்டைன் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இவருடைய சார்ட்ல இருக்கு. இதுக்கு ஈக்குவலான சார்ட் இருக்காங்கிறது மட்டும், இந்தியா கூட்டணி எந்த தலைவரை பிரதம வேட்பாளராக அறிவிக்கிறதோ அந்த வேட்பாளரோட நாம் அந்த ஜாதகத்தையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க நம் மிருகநந்தி நாடியினுடைய கிரக சேர்க்கைகளும் கோச்சாரங்களை அடிப்படையாக மட்டுமே தொகுத்திருக்க, இந்த மிருகநந்தி நாடி சம்பந்தமா நான் உங்களுக்கு வகுப்புகள் புத்தகங்கள் மென்பொருள்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கவன். நன்றி, வணக்கம்.